தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் போடப்பட்ட சாலையாகும். இதில் மருத்துவமனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு சாலை இருக்கிறது. அந்த சாலையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சாலையினுடைய படுமோசமான நிலையை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த வழியாகத்தான் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் அவசர ஊர்திகள் எல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆக மிகவும் ஒரு மோசமான நிலையில் உள்ள ஒரு சாலை, அதுதான் மிக வேதனையான விஷயம். மருத்துவமனையிலிருந்து வெளியே வருகின்ற அந்த பாதையானது இவ்வளவு மோசமாக இருக்கிறது. பொதுப்பணித்துறை இதன் மேல் அக்கறை கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அரசு மருத்துவமனை கட்டிடங்கள் எல்லாம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. இந்த சாலையும் மிகவும் மோசமாக இருக்கிறது. மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட சாலைகள், மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து வசதிகளும் மக்களுக்கே நன்றாக சென்றடைய வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாகும். ஏனென்று சொன்னால், இந்த வழியாக தான் நடக்க வேண்டும், இந்த வழியாக போக வேண்டும், வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயம். ஏன் வெள்ளைக்காரன் கட்டிய கட்டிடங்களும் வெள்ளைக்காரன் போடப்பட்ட அந்த சாலைகளும் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. ஆனால் கட்டிடங்கள் எல்லாம் வானுயர்ந்து இன்று வரை நிற்கிறது. 100 ஆண்டுகளை கடந்து வெள்ளைக்காரன் கட்டிய கட்டிடங்கள் எல்லாம் நிற்கிறது என்று சொன்னால், சுதந்திரம் பெற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் போடப்பட்ட இந்த சாலை இவ்வளவு படும் மோசமாக இருக்கிறதே என்பதுதான் வேதனையான ஒரு விஷயமாகும். என்ன இருந்தாலும் நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம், அது ஜனநாயக நாடு என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி மக்களையே மக்கள் ஏமாற்றக்கூடாது அல்லவா, அந்த சிந்தனைக்குத்தான் இவை கூறப்படுகிறது. வெளிநாட்டவர் வெளிநாட்டவர் என்று சொன்னோம். அவர்கள் விட்டு சென்ற, அவர்கள் கட்டிவிட்டு சென்ற பாலங்கள், கோபுரங்கள், கட்டிடங்கள், மாளிகைகள் எல்லாம் இன்று வரை எந்தவித சேதாரமும் இல்லாமல் இருக்கிறது. நம்மவர்கள் கட்டியது மட்டும் எப்படி குறைவான மாதத்தில், குறைவான வருடத்தில் படும் மோசமாகி மக்களுக்கு பயன்பெறாமல் போகிறது? வருத்தம்.